உத்திரமேரூர் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ளது. இதையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மருதம், திருப்புலிவனம், நாஞ்சிபுரம், வேடபாளையம், பன்னலூர், இளநகர், மேல்பேரமநல்லூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. குறைவான விலைக்கு நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் அறுவடை செய்த நெல்மணிகளை போதிய இடவசதி இல்லாததால் சாலையில் காய வைப்பதாகவும், அப்படி காய வைக்கும் போது நெல்மணிகள் மேல் வாகனங்கள் செல்வதால் நெல் அரிசியாகி வீணாகிறது எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாயம் செய்ய உரம், பூச்சி மருந்து, வாடகை பாக்கி என பணம் விரயமாவதை தொடர்ந்து விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளதாகவும், விவசாயத்தை காப்பாற்ற அனைத்து வசதிகளையும் தமிழக அரசு செய்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு நெல் கொள்முதல் நிலையம் வரும் ஒன்றரை மாசமா வச்சுன்னு லேட் பண்ணிக்கிறோம், இன்னும் வந்த பாடு கிடையாது. அதே போல எங்களுக்கு காயகத்துக்கு களமும் எதுவும் அமைச்சு தரல, அதுவும் ஏற்கனவே கோரிக்கை கொடுத்துக்கிறோம், அதுவும் வந்த பாடு இல்லை. இங்கேயும் அங்கேயும் தார் பா போட்டு தான் காய வச்சு நடக்கிறோம். இந்த உத்திரமேரூர் சென்ட்ரல்ல எங்கன்னா ஒரு இடம் வந்தா போதும், இங்க இருந்து வேடபாளையம் எடுத்துன்னு ஓரத்தாக்குது, இல்ல ஆனப்பழம் எடுத்து மாத்தாக்குது. இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இது வண்டி வாடகை ஒரு 15 மூட்டைக்கு ஒரு டிப்பரு, அதுக்கு 700-800 கேட்குறாங்க. எங்களுக்கு அரசு நெல் கொள்முதல் கொஞ்சம் குயிக்காக வரணும். அதே போல் சென்ட்ராக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், அங்காளம்மா கோயிலாண்ட கொடுத்தா நல்லாயிருக்கும்.